இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா மெஷின் ஃபால்ட் டிடெக்ஷன். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ராப்பராக நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறது என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா வந்து மெஷின்ஸ் தான். அப்படி இருக்க மெஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த சென்சார்ஸ் மூலிமா வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ராஜெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும். இந்த இதை இந்த ப்ராஜெக்ட் எதை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ இந்த அர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் மூலிமா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்னென்ன திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒரு மெஷின் வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா வந்து அந்த ஹீட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்து டெம்பரேச்சர் சென்சார் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அட் த டைம் இப்போ மெஷின்ஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுற விதமாக இந்த இடத்துல நம்ம ஒரு வைப்ரேஷன் சென்சார் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சில மெஷின்ஸ்க்கெலாம் பார்க்குறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஸோ ஆயில் உள்ள வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த டைம் வந்து சம்டைம்ஸ் எங்கேயாவது லீக்கேஜஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஆயில் லீக்கேஜ் டிடெக்ஷன் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்சார் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எது மூலம் வந்து வியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வந்து த்ரூ இந்த எல்சிடி டிஸ்பிளே மூலிமா வந்து வியூ பண்ண போகிறோம். அண்ட் என்ன திங்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கேஸ் இந்த இடத்துல டெம்பரேச்சர் அந்த மெஷினில் ஹை ஆகுது அப்படின்னா அந்த மெஷின்ஸ்லேயே வந்து ஒரு டீஃபால்ட்டாக வந்து ஒரு எக்ஸாஸ்டர் டிசி ஃபேன் அப்படிங்கிறத ஃபிட் பண்ணியிருப்போம். இந்த டெம்பரேச்சர் ஹை ஆகிறப்ப நமக்கு பசர் அலர்ட் அடிச்சுட்டு இங்கே என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த ஃபேன் வந்து ரன் ஆகி நமக்கு அந்த இடத்துல வந்து கூலிங் ஏர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ ஆன் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒர்க்கிங் பார்த்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா காம்பனண்ட்ஸ்க்கும் வந்து பவர் சப்ளை வந்து வந்துட்டுருக்கு. நமக்கு இனிஷியலாக வந்து எல்சிடியில் என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் டைட்டிலான மெஷின் ஃபால்ட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். தென் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் சென்சார்ஸ் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பார்க்குறோம் அப்படின்னா வந்து இது சொல்லியிருந்தோம் இது என்னென்னா வந்து ஆயில் லீக்கேஜ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆயிலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வாட்டர் ட்ராப்லெட் வந்து இதில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு அப்போ பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் வந்து ஆயில் லீக் நீட் டு செக் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தென் பீப் சவுண்ட் வந்து நமக்கு வந்து அலர்ட் ஆகிட்டு ஸோ வாட்டர் ட்ராப்லெட் அப்படியே இருக்குது. தென் இதை ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னா வந்து லீக்கேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரியே வைப்ரேஷன் அக்கர் ஆகுதா இல்லையா அப்படின்னு அதாவது ஸ்க்ரூஸ் நட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது சுத்தான் வந்து அந்த சென்சார். இதுலேயே பார்க்குறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து சில திங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்க்குறோம் அப்படின்னா வந்து நமக்கு இதை சேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு இங்கே ஸ்க்ரூ மஸ்ட் பி டைட்டர்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும் வித் பசர் அலர்ட்டோட. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா வந்து டெம்பரேச்சர். ஸோ இதுதான் வந்து டெம்பரேச்சர் சென்சார். இதை நம்ம ஹீட் பண்ணுறதை பொறுத்து ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் டெம்பரேச்சர் ஹை ஆன் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசி ஃபேன் வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்க்குறோம் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் டிசி ஃபேன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து நம்மளோட இந்த மெஷின் ஃபால்ட் ப்ராஜெக்ட்.